ஹலோ, ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆட்டோட கால் ரெண்டு கால் எடுத்திருக்கேன் நான். இன்றைக்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் ஹீட்டில் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் குக்கரில் வாஷ் பண்ண அந்த ஆட்டுக்கால், அப்புறம் அதை எவ்வளோ வந்து நம்மளுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், சீரகம், இடித்து வச்ச மிளகு, இடிச்ச பூண்டு, உப்பு, அப்புறம் கடைசியாக கருவேப்பில், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சுருங்க. மூடி 15லேருந்து ஒரு 20 சவுண்ட் வந்து விடணும். அப்போ தான் வந்து கால் நல்லா வேகும். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எப்பவுமே எழுந்திரிச்சி வெறும் வயிற்றுல குடிக்கணும். அதனால் முன்னத்து நாள் நைட்டே இந்த மாதிரி பண்ணி வச்சிடணும். பாருங்க, முன்னத்து நாள் நைட்டே நான் குக்கரில் வேக வச்சுட்டேன். இது நெக்ஸ்ட் டே நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் டே எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். இதை வந்து வெறும் வயிற்றுல குடிக்கணும். பெப்பர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆட்டுக்கால் சூப்பு. ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப போன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.